ஹை நண்பர்களே, என்னன்னா ஓஎஸ்கே ஃபிஷிங் லாக். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர் பார்த்தீங்கன்னா நம்மள ஒரு கால் பண்ணி வர சொல்லியிருந்தாரு. புதுசாக ஒரு ஸ்பாட் வந்து இது டெண்டர் முடிஞ்சு போச்சு, வாங்க போகலாம். நான் எங்கன்னு கேட்குறப்ப ராசிபுரம்னாரு. எங்கள் சேலத்துலேருந்து ராசிபுரம் ட்ராவலிங்கா? ஆமாம் ஆமாம், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எஸ்பி ஃபிஷிங் லாக் அப்படின்றவரும் அந்த சேனலுக்காரரும் சேர்ந்து மீன் பிடிக்கலான்ட்டு போயிட்டு நண்பர்களே. அங்கே பார்த்தீங்கன்னா பால் செட்டு மேக் பண்ணி அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். நீங்கள் உடனே கேட்பீங்க, பால் செட்டுன்னு சொல்கிறீங்க, என்ன அது ஒயிட் கலர் பைப் மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்பீங்க. ஏன்னா லாங் டிஸ்டன்ஸாக போகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக பையில எடுத்துகிட்டு போக முடியாதுன்ட்டு 2.5 பைப்பு ஒரு 6 mm கருத்து அறுத்து அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 300 meter லைனை சுற்றி சுற்றி வச்சுருப்போம். எதனால பார்த்தீங்கன்னா பேக் எடுத்துகிட்டு போகிறப்ப டிஸ்டன்ஸ் குறையும், ஏன்னா வெயிட்டும் குறையும் அந்த பேக்கோட இதுவும் கம்மியாகும். அதனால பார்த்தீங்கன்னா நம்ம என்ன அந்த மாதிரி இதில் பிளான் பண்ணி வச்சிருக்காரு. என்னோட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாட்டர் கேன் தான், எந்த எத்தனை கிலோமீட்டர் போனாலும் வாட்டர் கேன் தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா 400 meter 500 meter நிரம்பு போடுவேன். நான் ஒரு 3-12 நிரம்பு ஒட்டுக்காக போடுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணிட்டுருக்காருன்னு பார்த்தீங்கன்னா லைன் அடிச்சு போக மீதி லைன் பார்த்தீங்கன்னா லூஸாக தண்ணியில் கிடக்கும், அதை வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி வச்சிருக்கு நண்பர்களே. அந்த செகண்டில் பார்த்தீங்கன்னா தண்ணி உள்ளே அடிச்சு வச்சிருந்தாரு. தண்ணியிலேருந்து ஒரு 20 meter ஒரு 5 ball set அடிச்சு உள்ளே வச்சிருந்தாரு. அதில் ஒரு பால் செட்டில் பார்த்தீங்கன்னா மீன் மாட்டிக்கிச்சு. என்ன மீனுன்னு பார்க்கலாம்னு நினைக்காதீங்க. நான் ஏன்னா ஏரியில் நான் இதை ரிவ்யூ பண்ண கிடையாது, வீட்டுக்கு எடுத்து வந்து தான் நான் இதை ரிவ்யூ பண்ணுறேன். நண்பர்களை குறைச்சிக்காதீங்க. மறக்காமல் வந்து போய் எஸ்பி ஃபிஷிங் விலாக் சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். அவர் இப்போ தான் புதுசாக சேனலை ஆரம்பிச்சிருக்காரு. 28 ஃபாலோயர்ஸோ 29 ஃபாலோயர்ஸோ தான் இருக்காங்க. மறக்காமல் கண்டிப்பாக வந்து என்னோடய சேனலில் எத்தனை பேர் பார்க்குறீங்களோ அவங்க போய் அவங்களையும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க. நண்பர்களை, உங்களோட தயவு எப்பயுமே நமக்கு முக்கியம். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 12,000 பேர் இருக்காங்க ஃபாலோயர்ஸ். அப்படின்னா உங்களோட ஆதரவு இல்லாமல் நான் இந்த இடத்துக்கு வர முடியாது நண்பர்களே. இந்த மீன் எத்தனை கிலோ வந்துச்சு என்ன வந்துச்சுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் இதில் ஆட் பண்ணுறேன். என்ன மாதிரி சமைச்சேன், எந்த மாதிரி போச்சுன்னு சொல்லிட்டு நண்பர்களே. மேக்ஸிமம் இந்த மீன் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 kilo இருந்து 2 kilo வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் அன்னைக்கு பார்த்து வெயிட் மிஷின் எடுத்துகிட்டு போகிறேன் நண்பர்களே. பாருங்க அண்ணன், பாருங்க அழகான முறையில் எடுப்பார். சத்தம் போடாமல் கேளுங்க, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நண்பர்களே. வா, அருமையான காட்சி, அருமையான காட்சி. இதெல்லாம் பார்க்கறது கொடுத்து வச்சிருக்க நண்பர்களே. நீங்கள் கடலில் போய் வாங்கி சாப்பிடுவீங்க இந்த மாதிரி? ஏரியில் லைவாக பிடிச்சி சாப்பிட்ருக்கீங்களா? கட்லா அந்த மாதிரி சாப்பிட்டா தனி டேஸ்ட் நண்பர்களே. வேணும்னா வாங்க, அங்கே பாருங்கள். இதில் இன்னொரு கான்செப்ட் என்னென்னா, அந்த மீன் மாட்டி இருக்கப்போ வந்து பார்த்தீங்கன்னா கையில் பிடிக்கவே கூடாது மீனை. வந்து ஏதாவது ஃபிஷிங் நெட் இதை மாதிரி ஏதாவது ஒன்று வச்சுருக்கணும், ஏன்னா கையில் குத்திடும் நண்பர்களே. இந்த மீன் பாருங்கள் எத்தனை கிலோ வரும் பாருங்கள். குறைஞ்சி போயிச்சு ஒரு 1.5 kilo வந்து 2 kilo வரும்னு நினைக்கிறேன் நண்பர்களே. ஆனால் அந்த ஏரியில் நாங்கள் ஜிலேபி மீனும் பிடிச்ச நண்பர்களே. பையில் பாருங்கள் ஒரு 2 kilo வந்து 3 kilo இருக்கும். ஓகே, அந்த மீன் பயணங்கள் தொடரட்டும் நண்பர்களே. மேலும் மேலும் நிறையா வீடியோ போடுறோம், மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு உங்களோட ஒவ்வொரு ஃபாலோயர்ஸும் நமக்கு ரொம்ப முக்கியம் நண்பர்களே. நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணு, ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணி போங்க. மறக்காமல் எஸ்பி ஃபிஷிங் விலாக் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் நண்பர்களே. ஓகே, பாய் மீண்டும்.